சாக்லேட்லாம் தரீங்க? எப்ப ஆரம்பிச்சது? நான் பிறந்த போதே ஆரம்பிச்சிருச்சுங்க. பிறந்ததுல இருந்துனா குஷி படம் மாதிரியா? ஏதோ தப்பா நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு என் பர்த்டே. Many more happy returns of the day. Happy birthday. போறாம பட்ட போதுமா? சும்மா நின்னுட்டு இருந்தா? ஹாப்பி பர்த்டே. அதத்தான் எல்லாரும் சொல்லிட்டாங்களே, அதையே திருப்பி நீயும் சொன்னா. பேசாம லீவ் போட்டுரு, சிட்டிய ஜாலியா ரவுண்ட் அடிப்போம். இந்நேரம் அன்பு மட்டும் என்ன லவ் பண்ணிருந்தா அப்படியே ஒரே ஜம் பக்கத்துல உட்காந்து கட்டி பிடிச்சு இந்நேரம் எங்கெங்கயோ போயிருப்பேன். அன்பு, நீங்க பைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓடி. இப்ப நீ போறியா இல்ல நான் போணுமா? ஓ ஓ ஓன்றல. இது எனக்கு புக்கு. விடு, நீ படிக்க போற பாடத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. கிளம்புங்க. பாய். காலையில காலேஜ் ஆரம்பிக்கும் போது கூட்டிட்டு போனது, கரெக்டா கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கா? இது மாதிரி ஆரஞ்சு கலர் டீ-ஷர்ட்ல இப்படி முத்த கொடுத்து வச்சிருக்கா? அடிக்கடி பிரேக் போட்டுப்பாரு. ஐயோ, விளையாடாதீங்கடி, புக்கு கொடு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் வீணா கிளம்புங்க. பை. வீணா, வர 24ஆம் தேதி இன்னைக்கு மாதிரியே லீவ் போட்டுறேன். ஏ, அன்னைக்கு வீணாவோட பர்த்டேயா? இல்லைங்க, அன்னைக்கு தான் என்னோட ஒரிஜினல் பர்த்டே. எங்க வீணா? ஆமா, அன்னைக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணீங்க? ஏன் கேக்குறீங்க? அன்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருந்தா. என்ன என்ன ஜோக்கா? நீ பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துக்குவ, டாக்டர் யாரு என்னன்னு கேட்டு எங்க அம்மா வந்த உடனே போட்டு கொடுத்துருவாங்க. சும்மா டென்ஷன் ஆகாம ஒரு 5 நிமிஷம் இங்கேயே உட்கார, தூ வந்துடும். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மா, உனக்கு உடம்பு கேட பண்ணுது. நீங்க தானே டாக்டர், நீங்க தானே கண்டுபிடிக்கணும். மூச்சு விடு, திரும்ப. ஒண்ணும் இல்ல, நார்மல் வைரல் ஃபீவர் தான். 2 டேஸ் மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டி. என்னமா பூனா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஐயோ, எதுக்கு உள்ள வந்து உன்ன வெளியில தான வெயிட் பண்ண சொன்ன? அதுக்குள்ள என்ன அவசரம்? உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு டென்ஷனா இருந்துச்சு. ஐயோ, அவங்க எங்க ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி மேட்டர்ல பேசினதுக்கு அப்புறம் தான் வர முடியும். சரி சரி, முதல்ல வெளியில போய் பேசிக்கலாமா? அக்கா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களால துடிச்சு போயிடுறாரு. வீணா இந்தா மருந்தெல்லாம் வேலை வேலை கரெக்டா சாப்பிடணும். வேலை வேலை கரெக்டா சாப்பிட்டாதான் சீக்கிரம் குணமாகும். சீக்கிரம் குணமானதான் காலேஜுக்கு வர முடியும். காலேஜுக்கு வந்தா தான் நான் உன்ன பார்க்க முடியும். உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது வீணா. டிரைவர் பார்த்து போப்பா. சரிங்க. உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா, அந்த சின்ன சாமிக்கு செயலாளர் உதவி கொடுத்தீங்க.
அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாமே நான் தாங்கிறான், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அண்ணே அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்னசாமி வந்து ஆகாது. போயா சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். அறிவிட்ட நாதாரிகளா ஒண்ணே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்ண சரி, நீ நான் சொல் அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, அவன்ட பேச அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லையா உங்களுக்குலாம்? அம்மா இன்னைக்காச்சும் ஒரிஜினல் பர்த்டேவா இல்ல இன்னைக்கு சும்மாவா? பர்த்டே இன்னைக்கு தான் கூட இருப்பேனா, வருஷம் பூரா பர்த்டே கொண்டாடுவேன், ஆனா இன்னைக்கு தான் என்னோட ஒரிஜினல் பர்த்டே. நம்ம இந்த உலகத்துக்கு வந்த நாள் நினைச்சு பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல? ஆமா, அதனாலதான் அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வகையில அதை கொண்டாடுறாங்க. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? என்னது? தெரியாதே. தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அத நான் என் வாயாலயே சொல்லணும், அதானே ஆசை? கரெக்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வாயால கேக்குறது தனி சந்தோஷம் தானே. சரி, நான் இன்னைக்கு உனக்கா ஒரு பிரசன்டேஷன் வேணுந்திருக்கேன், என்னன்னு சொல்லு பாப்போம். கரெக்டா சொல்லணும். இது பாரு, எனக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது, பேசாம நீயே சொல்லிட. சரி, ஒரு ஹிண்ட் வேணா தரேன். இது ஒரு அழகான பிரசன்டேஷன் சொல்றதை விட ஒரு அர்த்தமுள்ள பிரசன்டேஷன். இப்ப சொல்லு பாப்போம். இங்க பாரு, ரொம்ப யோசிச்சா மூளை குழம்பிடும், சோ நீயே சொல்ல ப்ளீஸ். என்ன அன்பு, மெட்டி வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா மெட்டி தான். மெட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் தான போடுவாங்க? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப நம்ம மனசு ஒண்ணு சேர்ந்துச்சோ அப்பவே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. உலகத்துக்காக சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக நமக்கு நடக்க போற கல்யாணம் எப்ப வேணா நடக்கட்டும். நம்ம கல்யாணத்தோட அடையாளமா தான் இந்த மெட்டி உனக்கு தரேன்.